ஆண்டவர் படைத்த நாள் இதுவே. இன்று அக்களிப்போம், அகமகிழ்வோம். வாடை வீசும் கோடையும் சில்லென வீசும் சிறுமலையும் பழமுதிர் சோலையும் சூழ்ந்திருக்கும் பூட்டு நகரம் திண்டுக்கல். நூலும் தோலும் கொண்டு தொழில் சிறக்கும் நகரம். சிவகங்கையை மீட்க திப்புவும் விருப்பாட்சி கோபாலநாயக்கரும் வீரமங்கை வேலு நாச்சியருக்கு வீரத்தை புகட்டிய விந்தையான நகரம். பெண்ணினத்திற்கு வீரம் புகட்டிய திண்டுக்கல் மண்ணில் புதிதாய் முகிழ்ந்தது புனித அடைக்கல அன்னை சபையின் திண்டுக்கல் மாநிலம். இழப்பதற்கு ஏதுமற்றவர்கள், உள்ளதையும் இழந்தவர்கள், வறியவர்கள், புறக்கணிக்கப்பட்டோர், இழிவாக கருதப்படுவோர், இவர்களே எம் இலக்கு மக்கள். இவர்களின் வாழ்வில் விடியலை கொண்டு வர தூத்துக்குடி, திருச்சி, தஞ்சை, கோட்டாறு, மதுரை, சிவகங்கை, திண்டுக்கல், பாளையங்கோட்டை, குழித்துறை ஆகிய 9 மறை மாவட்டங்களில் 36 பணித்தலங்களில் உயிரோட்டமுள்ள இயேசுவின் சீடத்துவ வாழ்வால் எம் சகோதரிகள் இன்று சான்று பகர்கிறார்கள். இதயம் இருக்கும் வரை இன்னல்களும் இருக்கத்தான் செய்யும். உயர்ந்த இலக்குடன் மேலே பறந்து செல், உன் சிறகில் வலி தெரியாது என்பது போல இறைவனை இருகப்பற்றி அடைக்கல அன்னையின் துணையோடு 7 சகோதரிகளை கொண்டு 1858 ஆண்டு செப்டம்பர் 19 நாள் பாண்டியில் பதியம் இடப்பட்டு எண்ணற்ற சவால்களின் மத்தியில் புண்ணிய பூமியாம் மயிலை மண்ணில் 1894 ஆண்டு செப்டம்பர் 22 நாள் மறுநடவு செய்யப்பட்டு புதிய விருட்சம் கண்டது எம் அடைக்கல அன்னை சபை. சபையின் பொது ஆட்சி முறையை இலகுவாக்கவும் முழு வளர்ச்சியில் ஆழ்ந்த ஈடுபாடு காட்டவும் சபை வட்டாரமாக பிரிக்கப்பட வேண்டியது அவசியம் என சபை பொது பேரவையில் தீர்மானிக்கப்பட்டதை தொடர்ந்து 1985 ஜூன் திங்கள் சபை வட்டாரங்களாக பிரிக்கப்பட்டது. கத்தும் கடல் அலைகள் நித்தம் தாவி வர, மெத்த கப்பலும் தோணியும் தவழ்ந்து வர, கவினுறு கடல் அன்னை கண்ணுக்கடங்கா பேரழகியாய் காட்சியளிக்க முத்துக்குளிக்கும் திருநகராம் தூத்துக்குடியில் 1895 ஆண்டு 2 சகோதரிகளை கொண்டு ஆரம்பமானது எம் சபையின் முதல் கிளை இல்லம். அதனைத் தொடர்ந்து அறியாமையில் இருந்த மக்களுக்கு அறிவொளியை ஏற்ற, கூலி வேலை செய்து கூப்பாடு போட்ட மக்களின் மனங்களிலே ஆன்மீக தாக்கத்தை ஏற்படுத்த சபை தலைமை அன்னை மேரி ரோஸ் அவர்களின் முயற்சியால் இன்றைய எம் மாநிலத்தில் 2வது இல்லமாக உருவாக்கப்பட்டது மேட்டுப்பட்டி இல்லம். இவ்வாறு பழமையும் சிறப்பும் கொண்ட இல்லங்கள் எமது மதுரை வட்டாரத்திற்கு பெருமை சேர்த்தன. அருகம்புல் போல் இருந்த எம் சபை ஆலமரமாய் விழுதுகளை விரித்ததன் விளைவாக சகோதரிகளின் எண்ணிக்கையும் பணித்தலங்களும் அதிகரித்தபடியால் 22 தல இல்லங்களை கொண்டு மதுரை வட்டாரம் ஆரம்பமானது. அதன்படி பல்வேறு பெருமைக்குரிய தூங்கா நகரமாக விளங்கும் மதுரையை மையமாக கொண்டு வட்டாரம் செயல்படத் தொடங்கியது. 1985 ஜூன் 12 சபை தலைமை அன்னை மேரி எத்தல்வீனா மற்றும் அவர்தம் ஆலோசகர்களால் நியமிக்கப்பட்ட முதல் வட்டார தலைவியாக சகோதரி மேரி இன்ஃபன்ட் ஜீசஸ் அவர்கள் பொறுப்பேற்றார்கள். இதன்படி கன்னியாகுமரியில் உள்ள நமது இல்லத்தின் ஒரு பகுதியில் வட்டார இல்லம் செயல்பட்டு வந்தது. பின் சகோதரிகளின் பயணம் தொலைதூரமாக இருந்ததால் சகோதரிகளின் நலனை கருத்தில் கொண்டு 1991 ஜூலை 15 திண்டுக்கல்லில் ஒரு வாடகை வீட்டில் வட்டார இல்லம் செயல்பட ஆரம்பித்தது. வில்லிலிருந்து விடுபட்டு விரையும் அம்பு அனைத்து தடைகளை கிழித்து இலக்கை அடைவது போல உழைப்பை உடுத்த தெரிந்தவர்களுக்கு உதயத்தை உலகில் கொண்டு வருவதும் எளிதானதே என்ற கூற்றிற்கு இலக்கணமானவர்கள்தாம் எம் அடைக்கல அன்னை சபை சகோதரிகள் என்பதை கூறிக்கொள்வதில் பெருமிதம் கொள்கிறோம். பரந்து விரிந்த பழமை வாய்ந்த மதுரை வட்டாரத்தை 1985 முதல் 1998 முடிய பல்வேறு துறைகளிலும் வளர்த்தெடுக்க உறுதுணையாக இருந்தவர்கள் இதோ: அன்னை மேரி இன்ஃபன்ட் ஜீசஸ், அன்னை மேரி இன்வியோலாட்டா, அன்னை பவுலின் ஆக்னஸ் தெரசா மேரி. இவர்களுக்கும் மற்றும் அவர்தம் நிர்வாக குழுவினர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சாத்தியமான சமயங்களிலும்
சாதகமான சந்தர்ப்பங்களிலும் சாதனை செய்பவர் துறவி அல்ல. சங்கடமான சமயங்களிலும் பாதகமான சந்தர்ப்பங்களிலும் சோதனைகளை சந்தித்த போதிலும் சவாலாக சாதனை செய்வதே சத்தியமான துறவி என்பதை மனதில் கொண்டு சாமானிய மக்களோடு கைகோர்த்து கொண்டு சபையின் தனிவரத்தை வாழ்வாக்கிய சகோதரிகளை கொண்ட மதுரை வட்டாரம் 4 பேரவைகள் முடிந்து மாநிலமாக உயர்வதற்கான அனைத்து தகுதிகளையும் பெற்றது. 1996 ஆண்டு நடைபெற்ற சிறப்பு பேரவையில் திருப்பு முனையாக வட்டாரங்கள் மாநிலங்களாக்கப்பட வேண்டும் என்ற தீர்மானம் எடுக்கப்பட்டது. நம்பிக்கையோடு உன் முதலடியை எடுத்து வை. முழு படிக்கட்டையும் நீ பார்க்க வேண்டிய அவசியமெனில் முதல் படி ஏறு என்னும் மார்ட்டின் லூதர் கிங்கின் கூற்றை மெய்யாக்கும் வண்ணம் இன்றைய 25 ஆண்டின் வெள்ளி விழா கொண்டாட காரணமாயிருந்த அந்த முதல் நாள் 1998 ஜூலை 24 அடைக்கல அன்னை சபையின் வரலாற்றில் ஒரு மைல்கல். வட்டாரம் மாநிலமாக்கப்பட்டு முதல் படிக்கட்டில் காலடி பதித்த நன்னாள் அந்நாள். 1998 ஜூலை 24 நாளில் நடைபெற்ற முதல் மாநில பேரவையில் ஆடம்பரம் இல்லாத வாழ்வும் அசைக்க முடியாத நம்பிக்கையும் முற்போக்கு சிந்தனையும் பெண்ணின் தன்மைக்குள் ஒளிந்திருக்கும் ஆற்றலை வெளிக்கொணரும் திறனும் சமூக நலனில் அதிக ஈடுபாடும் புதிய புதிய செயலாக்கத்தால் தன்னிறைவும் கொண்டு விளங்கிய சகோதரி பவுலின் ஆக்னஸ் தெரசா மேரி அவர்கள் திண்டுக்கல் மாநிலத்தின் முதல் மாநில தலைமை சகோதரியாகவும் அவர் தம் நிர்வாக குழுவினரும் தேர்ந்தெடுக்கப்பட்டது மிகுந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. முதல் நிர்வாக குழு என்பதால் முதன்மை பெற்றுவிட்டோம் என்ற எண்ணம் மேலிடாது முதல் அடி வைக்கிறோம் என்பதில் கவனமும் சிறப்பாக செய்ய வேண்டும் என்ற ஆர்வமும் மேலோங்கி இவர்கள் ஆற்றிய பணிகள் நம் எண்ணங்களில் நிலைத்து நிற்கின்றன. ஆன்மீகத்தில், அறிவில், ஆற்றலில், பெண் கல்வியில், கலையில், கிராமப்புற பணியில், பல்வேறு பயிற்சியில் என அனைத்திலும் மாநில சகோதரிகள் மாற்றம் பல கண்டிட வழிகள் வகுக்கப்பட்டன. மாணாக்கரின் தனித்திறமைகளை மெருகூட்ட அவர்தம் படைப்புகளை வெளிக்கொணர கசடர கற்க என்னும் இதழ் உருவாகி செயல்பட்டு வந்தது எம் திண்டுக்கல் மாநிலத்தின் பெருமையை எடுத்துச் சொல்லும். பணித்தளத்தில் போராட வேண்டிய சூழ்நிலையிலும் இறை பிரசன்னம் இனிதே தொடர்ந்தது. பெருகியது இறை செல்வம், நிலைத்தது நிறை நிம்மதி என்ற நம்பிக்கை ஒளியோடு 1998 முதல் 2004 முடிய மாநிலத்தின் வளர்ச்சிக்காய் தொடர் பயிற்சிக்காய் பல சவால்களுக்கு மத்தியில் சாதனைகள் படைத்த மாநில தலைமை சகோதரி பவுலின் ஆக்னஸ் தெரசா மேரி அவர்களுக்கும் அவர்தம் நிர்வாக குழுவினருக்கும் நன்றி கரம் குவிக்கின்றோம். உள்ளுக்குள் இருக்கும் ஓசையை, உனக்குள் இருக்கும் ஒளியை, உலகினுள் கிடக்கும் தேவையை நிறைவு காண செய்ய பயன்படுத்து. விழித்த விழிகள் உறங்கிடாமல், உனது சக்திகளை வீணாக்கிடாமல், உலகினுள் விரவி கிடக்கும் இயற்கை மகாசக்தியுடன் உன் ஆன்ம சக்தியையும் இணைத்து விழிப்புணர்வு அடைய செய்வதே இன்றைய புனித பணி என்னும் சித்தாந்தத்திற்கு இணங்க 2004 முதல் 2010 வரை திண்டுக்கல் மாநிலம் என்னும் காவிய படைப்பை மெருகூட்டி வளர்த்தெடுத்தவர் மாநில தலைமை சகோதரி கிளாரா சகாய மேரி. கருணை உள்ளமும் கருத்துச் செறிவும் கொண்டு யாரும் இல்லாத ஏழைகளின் வாழ்விலே முகவரி தருபவராக வாழ்பவர், மருந்தளிப்பவர், மருத்துவராக இருந்தாலும் குணமளிப்பவராய் இயேசு கிறிஸ்துவை பற்றுக்கொடியாய் பற்றிக் கொண்டு மருத்துவ பணியை மாண்புடனும் மனிதநேய பண்புடனும் செய்து வரும் சகோதரி அவர்கள் தங்களது 6 கால பணி வாழ்விலே கலை வழி நற்செய்தி பணியாற்றியவர், அன்பின் வழி அடைக்கல செல்வங்களின் அகல் விளக்காகவும் ஆழி பேரலையின் அகோர தாண்டவத்தின் காலத்தில் ஆற்றுப்படுத்தும் கரமாகவும் தமிழ் அன்னையின் கரங்களிலே தவழும் தமிழை தமிழ் பற்றை வளர்க்கும் விதமாக தமிழ் பண்ணையையும் இயற்கையின் மீதுள்ள பற்றால் இயற்கை மருத்துவத்தையும் மகளிர் குழுக்கள் மூலம் விழிப்புணர்வு பணியினையும் சிறுவர் பாராளுமன்றத்தின் வழி சிறுவர்களிடையே எழுச்சியையும் காணும் களங்களிலெல்லாம் தனிவர பணியை தன்னிறைவு பெற செய்தவர் மாநில தலைமை சகோதரி கிளாரா சகாய மேரி. சபையின் 150 ஆண்டு விழா அர்த்தமுள்ள வகையில் விசாலமான பார்வையுடன்
விமரிசையாக கொண்டாடப்பட்டது. சிறப்பாக சபை பிறந்த நாளாம் செப்டம்பர் 17 அன்று வேட்டிகன் நீதிமன்ற நீதிபதியாக பணிபுரியும் அருட்தந்தை லியோ ஆரோக்கியராஜ் அவர்களின் தலைமையில் கூட்டுப்பாடல் திருப்பலியுடன் இறைவனுக்கு நன்றிக்கரம் குவிக்கப்பட்டது. இவ்வாறாக கடந்த ஆண்டுகளில் எளிய முறையில் ஏற்றமிகு பணியையும் மௌனமாக மாண்பு நிறை பணியையும் பக்குவமாய் செய்து முடித்த மௌன புன்னகையாள் மாநில தலைமை சகோதரி கிளாரா சகாயமேரி அவர்களுக்கும் அவர்தம் ஆலோசகர்களுக்கும் எம் நெஞ்சம் நிறைந்த பாராட்டுகளும் நன்றிகளும். ஆண்டவரிலேயே மகிழ்ச்சி கொள். உன் உள்ளத்து விருப்பங்களை அவர் நிறைவேற்றுவார். உன் வழியை ஆண்டவரிடம் ஒப்படைத்து விடு. அவரையே நம்பியிரு. அவரே உன் சார்பில் செயலாற்றுவார் என்ற வார்த்தையின் வழியில் கற்பிக்கவும் கற்றுக்கொள்ளவும் நாம் தயாராக இருக்க வேண்டும் என்ற சிந்தனையோடு எளிய உள்ளமும் யதார்த்தமான வாழ்வும் துறவர வாழ்வின் உயிர் நாடி என்ற மனநிலையோடு திண்டுக்கல் மாநிலத்தை 2010 முதல் 2016 வரை வழிநடத்துகின்ற பணி பொறுப்பை ஏற்றுக்கொண்டு பணியாற்றிய மாநில தலைவி சகோதரி நிர்மலா தேவி அவர்கள் மாநிலத்தில் உள்ள இல்லம் நிறுவனம் மற்றும் கருணை குடில் இல்லங்களின் அடிப்படை தேவைகளை முழுவதுமாக நிறைவு செய்த பெருமைக்குரியவர். அன்புறவும் அருள் நெறியும் அர்ப்பணமும் நம் வாழ்வாக்க முயன்றவர். திண்டுக்கல் மாநிலத்தில் முதியோர் இல்லம் இல்லாத குறையை நிவர்த்தி செய்ய முயன்றவர். தூத்துக்குடி வாவூசி நகர் இல்லங்கள் புதிதாக அமைக்கப்பட்டது சகோதரிகளுக்கு நிறைவை தந்தது. சபை தலைமை அன்னையின் அனுமதி பெற்று அடைக்கல செல்வம் திருமதி லதா அவர்களுக்கு அழகிய இல்லம் கட்டி கொடுக்கப்பட்டது. எண்ணங்கள் நலமானால் எல்லாமே நலமாகும், உள்ளங்கள் நலமானால் உலகமே வளமாகும் என்ற கூற்றின்படி மேட்டுப்பட்டி இல்லம் மற்றும் புனித பிலோமினாள் நடுநிலைப் பள்ளியின் நூற்றாண்டு விழாவினையும் ராஜாவூர் இல்லத்தின் பொன் விழாவினையும் கொண்டாடி மகிழ்ந்தவர். சிங்கநடை போட்டு மாநிலத்தை பல வளர்ச்சிகளில் சிகரம் தொட வைத்தவர்தான் மாநில தலைவி சகோதரி நிர்மலா தேவி மற்றும் அவர்தம் நிர்வாக குழுவினர் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். நான் ஆண்டவரை எப்போதும் என் கண்முன் வைத்துள்ளேன். அவர் என் வலப்பக்கம் உள்ளார் என்ற இறை வார்த்தையில் நம்பிக்கை கொண்டு 2016 முதல் 2022 வரை மாநில தலைவியாக பொறுப்பேற்றவர் சகோதரி லீமா மேரி அவர்கள். அன்றலர்ந்த மலரைப் போல் புன்னகை பூக்கும் பூமுகத்தோடும் சாந்தமே உருவான அமைதியான நல் மனதோடும் சகோதரிகளை வழிநடத்தி இல்ல தலைமை சகோதரிகளை நெறிப்படுத்தி இல்லங்களை பார்வையிட்டு தேவைகளை பூர்த்தி செய்து சகோதரிகள் இறையுறவில் ஆழம் பெற ஆன்மீக பயிற்சிகள் தந்தவர். உங்கள் இலக்குகளை நிர்ணயங்கள், அப்போது உங்கள் வெற்றி நிறைவாகும் என்ற நற்சிந்தனைக்கு ஏற்றாற்போல ஐம்பெரும் விழா கொண்டாட்டம் மூலம் வெற்றிகளை மகிழ்ச்சியாக்கி மகிழ்ந்தவர். திருநங்கையருக்கு முக்கியத்துவம் கொடுத்து கருத்தரங்கில் உரையாற்ற வைத்தவர். மதுரை தத்தனேரியில் புதிய இல்லம் உருவாகிட உதவியவர். கஜா புயல் வந்தபோதும் கொரோனா தொற்று துரத்திய போதும் எதையும் பொருட்படுத்தாமல் மாநிலத்தின் பணிகளை தொய்வின்றி ஆற்றியவர்தான் திண்டுக்கல் மாநில தலைமை சகோதரி லீமா மேரி மற்றும் அவர்தம் நிர்வாக குழுவினர். உங்களுக்கு எங்களின் இதயம் நிறைந்த நல்வாழ்த்துக்கள். பிரபஞ்ச பேரன்பில் ஒருங்கிணைந்து வழிநடக்க என்ற உலகம் தழுவிய உறவில் தன்னை இணைத்துக் கொண்டு காலங்களையும் கடவுளையும் முன்னிறுத்தி பணியாற்ற முனைந்துள்ள 5வது மாநில தலைவி சகோதரி பவுலின் ஃபாத்திமா மேரி அவர்கள் மற்றும் அவர்தம் நிர்வாக குழுவினர்கள் எம் மாநிலத்தின் வாழ்வுக்காய் வளர்ச்சிக்காய் பல முயற்சிகளை மேற்கொண்டு வருவது எம்மவர்க்கு மகிழ்ச்சியாக உள்ளது. பெண்கள் உயர்கல்வி பெறுவதற்காக சகாய அன்னை மக்கள் கல்லூரி, பான்செக்கஸ் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி எம் திண்டுக்கல் மாநிலத்தில் செயல்படுவது எம்மவர்க்கு இரட்டிப்பான மகிழ்ச்சியை தருகின்றது. பணிப்பயணத்தின் பாதச்சுவடுகள். அடைக்கல அன்னையின் அரவணைப்பில் வளர்ந்த அடைக்கல செல்வங்கள் எங்கள் சபையின் நிரந்தரமான அசையா சொத்துக்கள். அவர்களது குடும்பத்தில் நடைபெறும் இன்ப துன்பங்களில் கலந்து கொள்வதும் சபை பெருவிழா மற்றும் கிறிஸ்து பிறப்பு பெருவிழா நாட்களில் அவர்கள் சிறப்பு விருந்தினர்களாக அழைக்கப்பட்டு கருத்து பகிர்வு, திருப்பலி, விருந்து மற்றும் பரிசு பொருட்கள் வழங்கி மகிழ்ச்சி படுத்துவது எங்களுக்கு பேரானந்தம். கல்வி என்பது மூன்றெழுத்துதான். ஆனால்
அது மனிதர்களின் தலையெழுத்தை மாற்றும் மகா சக்தி வாய்ந்தது. கல்வி என்னும் கற்கண்டு அவர்கள் வாழ்வை விருட்சமாக்கும். ஏடுகள் பல புரட்டினால் ஏற்றம் காண்பது என்பதும் உறுதி என்ற சிந்தனையோடு மக்களின் அறியாமையை நீக்க முழுமையாய் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டது எம் அடைக்கல அன்னை சபை. காலச்சூழலுக்கு ஏற்ப கல்வித்துறை முன்வைக்கும் அத்தனை சவால்களையும் முன்னிறுத்தி இன்று எம் திண்டுக்கல் மாநிலத்தில் ஒரு தொடக்கப்பள்ளி, 3 நடுநிலைப் பள்ளிகள், 6 மேல்நிலைப் பள்ளிகள், 7 ஆங்கில மழலையர் தொடக்கப்பள்ளிகள், 2 மெட்ரிக் உயர்நிலைப் பள்ளிகள், 3 மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளிகள் என திண்டுக்கல் மாநிலம் கல்வி வளம் பெற்று விளங்குவதோடு பல மறை மாவட்டத்தின் கீழ் இயங்கும் 22 பள்ளிகளில் நம் சகோதரிகள் ஆற்றும் பணிகள் அளவிட முடியாதவையாக உள்ளன. திண்டுக்கல் மாநிலமாக மேன்மை பெற்ற பின் திண்டுக்கல் மாநிலம் இறை அழைத்தலின் விளைநிலமாக இன்று வரை இருந்து வருவது எம்மவர்க்கு பெருமையே. விருப்ப நிலையினர் இங்கு பல கலைகளை கற்று கலை களஞ்சியமாக சென்றிருக்கிறார்கள். காடு மேடு பள்ளம் கடந்து கடை கோடி வரை சென்று இளம் பெண்கள் பலரை சபையில் சேர்க்க முயற்சி செய்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் தான் பெற்ற பயிற்சிகளையும் வளர்ச்சிகளையும் விருப்ப நிலையினருக்கு கற்றுத்தந்த சகோதரிகளுக்கும் உள்ளார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துகளையும் உரித்தாக்கிக் கொள்கிறோம். கலை வழி சந்திக்கவும் மனித மாண்பினை எடுத்துச் சொல்லவும் கலைக்குழு உருவாக்கப்பட்டு வீதி நாடகங்கள், நடனம், தாய்ச்சி, கிராமிய கலைகள், புத்தாக்க பயிற்சி, பறை பயிற்சிகள் ஆகியன அளிக்கப்பட்டது. இறை வார்த்தையை அறிவி, வாய்ப்பு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் இதை செய்வதில் கருத்தாயிரு என்ற இறை ஒளியில் கருத்தூன்றி பங்கு தளங்களில் மறைக்கல்வி, அன்பியம், பக்த சபைகள், இயக்கங்கள், புது நன்மை மற்றும் உறுதி பூசுதல் தயாரித்தல், நற்செய்தி தம்பதியினர்கள் கூட்டம், முறைப்படுத்தப்படும் திருமண தயாரிப்பு மற்றும் நற்செய்தி அறிவிப்பு பணி என பல பணிகளை நம் சகோதரிகள் மிகப்பெரிய சவாலாக ஏற்று அர்ப்பணத்திற்கு அடையாளமாக வாழ்ந்து பணியாற்றுவது மிகுந்த ஆனந்தத்தை தருகிறது. 15 ஆண்டுகள் துறவு பயணத்தை நிறைவு செய்த நம் சகோதரிகள் நம் சேவை தேவை என்னும் இடங்களை தேர்வு செய்து மக்களுள் ஒருவராகி பணி செய்ததும் விடுமுறை நாட்களில் கிராமங்களை தெரிவு செய்து அங்கு தங்கி அங்குள்ள மக்களின் வாழ்வு முறை போன்றே வாழ பழகி அவர்களுக்கு பணி செய்வது என திண்டுக்கல் மாநில சகோதரிகள் அன்று முதல் இன்று வரை இத்தகைய பணியினை ஆற்றி வருவது நினைந்து பேருவகை கொள்கிறோம். கடவுர், மணல்மேல்குடி, மண்டபம் அகதிகள் முகாம், பிள்ளைத்தோப்பு, மடத்தூர் அன்பு இல்லம், ஆண்டிப்பட்டி, விச்சூர், முத்துப்பேட்டை என இலக்கு மக்களை இனம் கண்டு இயக்கங்கள் மூலம் விளிம்பு நிலை மகளிர்காய், தொழிற்கல்வி, அடைக்கல அன்னை அவையின் பெண்கள் இயக்கம், கோடைகால பயிற்சி முகாம், குரல் கொடுப்போம் இயக்கம், அரசிடமிருந்து கிடைக்க பெறும் சலுகைகள் பற்றிய விழிப்புணர்வு, சுய உதவி குழுக்கள், சிறுதொழில் மையங்கள் என இயக்கங்களை கட்டி எழுப்பியும் சிறுவர் பாராளுமன்றம் கட்டி எழுப்பியும் உயர்ந்து நிற்கிறது எம் திண்டுக்கல் மாநிலம். சிறுமலையில் இயற்கை வேளாண்மை, இயற்கை உரம் தயாரித்தல் பணியும், தமிழ் பண்ணையில் நோட்டு புத்தகம் தயாரித்தல், கைப்பைகள் தைத்தல் முதலிய பணிகள் இன்றும் சிறப்பாக செயல்படுவது வாழ்த்துக்குரியதாகும். உலகையே உலுக்கி போட்ட ஆழி பேரலையின் கரங்களுக்குள் மக்கள் சிக்கி தவித்த பகுதிகளுக்கு அடுத்த நாளே சகோதரிகள் சென்று முழுநேர மீட்பு பணி, நிவாரணப் பணி, ஆற்றுப்படுத்தும் பணி என உயிரோட்டமான தம் பணியினால் உதவும் கரங்களாக செயல்பட்டனர். மேலும் கஜா புயலின் போதும் கொரோனா தொற்றின் போதும் பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு சென்று வறுமையில் வாடிய குடும்பங்களுக்கு உணவுப் பொருட்கள், உடைகள் வழங்கி உதவிக்கரம் கொடுக்கப்பட்டது. இக்கட்டும் இடையூறும் நிறைந்த சூழலிலும் கருணை குடில் இல்லம் மற்றும் விடுதி பணிகளையும் சிறப்பாக செய்யும் அனைவரையும் நெஞ்சம் நிறைந்து வாழ்த்துகின்றோம். சமூகத்தை நேசி, சிந்தனையை விரிவாக்கு, செயல்களை துரிதமாக்கு என்ற சிந்தனைக்கு செயல் வடிவம் கொடுத்து திண்டுக்கல், பழனி, தூத்துக்குடி, புதுக்கோட்டை மற்றும் வேடசந்தூர் ஆகிய இடங்களில் உள்ள சிறைக்கு சென்று சிறை பணியை நம் சகோதரிகள் சிறப்பாக செய்து வருகிறார்கள். மேலும் உடன் உழைப்பாளர்கள் இயக்கம் தொடங்கப்பட்டு நம் சகோதரிகளோடு இணைந்து அவர்களும் நற்செய்தி பணியாற்றுவது சிறப்பு. அனுபவம், ஆய்வு, லட்சியம், ஈடுபாடு போன்ற இலக்குகளையும் எண்ணங்களையும் தங்கள் வாழ்வின் மேல் வரி சட்டமாக்கி இறை துணையோடும் அர்ப்பண உணர்வோடும்
தியாக உள்ளத்தோடும் நல்வாழ்வு பணியில் தங்களையே கரைத்து வாழும் நமது சகோதரிகளின் சாட்சிய வாழ்வு ஈடு இணையற்றது. பல்வேறு இடையூறுகளுக்கு மத்தியிலும் எதற்கும் சளைக்காமல் விவேகத்தோடு பணியாற்றி ஜெர்மனியிலிருந்து வரும் தலைசிறந்த அறுவை சிகிச்சை நிபுணர்களால் வருடம் தோறும் 150 பெண்களுக்கு இலவசமாக அறுவை சிகிச்சை அளித்து அனைவரும் பயனடைவது பாராட்டுக்குரியதாகும். திண்டுக்கல் மாநிலத்தின் எதிர்கால திட்டங்கள். இறை திட்டத்தின்படி பெற்றோர்களின் நீண்ட நாள் விருப்பத்தை நிறைவு செய்ய CBSE பள்ளி தொடங்க ஏற்பாடு. பெற்றெடுத்த பிள்ளைகளால் கைவிடப்பட்ட பெற்றோர்களை பாதுகாத்து புகலிடம் அமைக்கும் வண்ணம் முதியோர் இல்லம் கட்ட ஏற்பாடு. அனைத்து வசதிகளோடு கூடிய மருத்துவமனையை மதுரை கூடல் நகரில் அமைக்க முயற்சி. கடந்த 25 ஆண்டுகளில் திண்டுக்கல் மாநிலத்தின் வழியாக சகோதரிகள் அடைந்த நலன்கள் மற்றும் எதிர்காலத்தில் மாநிலத்தின் வளர்ச்சிகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான வினாக்கள் சகோதரிகளுக்கு அனுப்பப்பட்டு பதில்கள் தரப்பட்டன. ஆண்டவர் தம் வல்ல செயல்களுக்காய் அவரை போற்றுங்கள், அவர் தம் எல்லையில்லா மாண்பினை குறித்து அவரை போற்றுங்கள் என்ற இறை சொற்றொடரின்படி எம் அடைக்கல அன்னை அவை வட்டாரமாக பிரிந்து மாநிலமாக உயர்த்தப்பட்ட நாளிலிருந்து இன்று வரை 25 ஆண்டு காலமாக திண்டுக்கல் மாநிலத்திற்கு நல்வழிகாட்டி ஒளியேற்றிய எல்லாம் வல்ல மூவரு இறைவனுக்கும் எம் சபையின் பாதுகாவலியாம் அடைக்கல அன்னைக்கும் இரண்டாம் பாதுகாவலரான தந்தை பிரான்சிஸ் அசிசியாருக்கும் புனிதர்கள் தூதர்கள் எம் சபை முன்னோர்கள் அனைவருக்கும் சிரம் தாழ்த்தி கரம் குவித்து நன்றி கூறுகின்றோம். உயிர் உள்ளவரை நம்பிக்கையின் தீபங்களாக வாழ முற்பட்டால் நம்பிக்கையின் உச்சங்களை நாம் தொட முடியும் என்ற நம்பிக்கை வார்த்தைகளால் மிகுந்த கரிசனையோடு ஆலோசனைகள் வழங்கி திண்டுக்கல் மாநிலத்தை வளர்த்தெடுக்க உறுதுணையாக இருந்த எம் சபையின் முன்னாள் தலைமை அன்னையர்கள் மற்றும் துல்லியமாகவும் துரிதமாகவும் துணிச்சலோடும் வீரதீர செயல்களை விசாலமான பார்வையில் செய்து திண்டுக்கல் மாநிலத்தில் பல ஆண்டுகள் பணியாற்றிய இந்நாள் தலைமை அன்னை மரிய பிலோமி அவர்களுக்கும் வட்டார மாநில தலைமை சகோதரிகள் நிர்வாக குழுவினர் மற்றும் சகோதரிகள் அனைவரையும் நெஞ்சம் நிறை மகிழ்வோடு வாழ்த்துகின்றோம். நன்றி கரம் குவிக்கின்றோம். ஆண்டவரின் அன்பில் முழுமையாய் மூழ்கி அனுதினமும் அவரோடு ஒன்றித்து அவரது அருளை ஆற்றலை தெளிவை திண்டுக்கல் மாநிலம் தழைத்தோங்க தினமும் பெற்றுத்தருகின்ற எம் சபையின் மூத்த சகோதரிகளுக்கு எங்களின் இதயம் நிறைந்த நன்றிகள். ஆண்டவருக்காக நீங்கள் உழைப்பது வீண் போகாது என்பதை அறிந்து ஆண்டவரின் பணியை இன்னும் அதிகமாக எப்போதும் செய்யுங்கள் என்ற இறை வார்த்தையின் ஒளியில் பணிகளை பாங்குடனே தொடர்ந்து ஆற்றிட வழிகாட்டிடும் அன்பு இறைவா, உமக்கு கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி எம் சபை பணிகள் அனைத்தையும் உம் பதம் அர்ப்பணிக்கின்றோம். நன்றி இறைவா, நன்றி.